இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற தலைப்பு பொற்பழங்கள். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த உலகத்துல அநேக துறைகள்ல சிறந்து விளங்குகிறவர்களுக்கு அரசாங்கம் பரிசுகள் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. ஆனா இந்த ஏற்ற சமயத்துல அநேகருடைய வாழ்க்கையில வார்த்தைகளின் மூலமாய் நன்மையான காரியங்களை செய்தவங்களை யாரும் பாராட்டறதில்லை. ஒருவேளை அவங்களுக்கு மனிதர்கள்ட்ட இருந்து பலன் வராம இருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் அவர்களுக்கு பலன் கொடுப்பார். பரிசுத்த வேதாகமத்துல ஏற்ற சமயத்துல ஒரு சொன்ன வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய மாத்துச்சு. அந்த சம்பவத்தை தான் வாசிக்க போறோம். வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரிய நாட்டுடைய படைத்தலைவன் தான் நாகமான். அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது சீரிய நாட்டுடைய படைத்தலைவன் அவர் தான் நாகமான். இவருக்கு அதிகமான ஆஸ்தி இருந்துச்சு. பெரிய மனுஷன், பராக்கிரமசாலி. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த குஷ்டரோகத்தை நீக்கவே முடியாது. தேவஜனமே, இந்த நாகமான் கேள்விப்படுகிறார் ஒரு காரியத்தை. இஸ்ரேல் தேசத்தில் எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது குஷ்டரோகம் நீங்கும். அவர் அப்படியான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி அப்படிங்கிறத அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு அவர் மனதில் எப்படியாய் நினைத்திருந்தார் அப்படின்னா, நம்ம எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிட்ட போகிறோம். நம்ம ஒரு சாதாரண ஆள் கிடையாது, சீரிய நாட்டுடைய படை தலைவன். நம்ம போகும்பொழுது உள்ள கூப்பிட்டு நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்து நம்மளை விசாரித்து கணப்படுத்தி ஒருவேளை அவர் ஜெபிப்பார் அப்படின்னு அவர் நினச்சி போனார். இவர் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. என்ன நடந்ததுன்னு வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஞான் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி. மறுபடி வாசிச்சிருமா. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். ஹல்லேலூயா. சிரிய நாட்டுடைய படைத்தலைவன் இவர் எலிசா தீர்க்கதரிசியோட வாசல்ல நிற்கிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி அவரை வந்து கூட பார்க்கல, விசாரிக்கல, உள்ள இருந்தே ஒரு ஆளை வச்சு அனுப்புறார். நீ போய் யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ண, முங்கி எந்திரிச்சு போப்பா அப்படின்ட்டார். இதை கேட்ட உடனே அந்த நாகமான் அப்படிங்கிற படைத்தலைவனுக்கு பயங்கர உக்கிர கோபம். என்னை வந்து பார்க்கல, வான் கூப்பிடல, விசாரிக்கல, நான் என்னுடைய நாட்டிலேயே நான் மிகப்பெரிய இராணுவ தலைவன், ஆனால் என்னை வந்து கூட பார்க்காம யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரே. ஏன், எங்கள் ஊரில் எல்லாம் தண்ணி இல்லையா? அங்கே குளிச்சா நான் சுத்தமாக மாட்டேனா? இந்த யோர்தானில் 7 தடவை முங்கி எந்திரிச்சா நான் குணமாயிருவனா? இது சாத்தியமா? என்னை ஒருவேளை அவர் பரியாசம் பண்ணினாரா அப்படின்னு சொல்லிட்டு உக்கர கோபத்தோடு திரும்பி போகிறார். அப்படி போகும் பொழுது அவருடைய வேலை ஆட்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 5:13. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். தேவஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஜமான் பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. அப்படி கோபத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பணிவிடை ஆட்கள் என்ன சொல்லி இருப்பாங்க?
உங்களை பாத்துக்கணும், விசாரிச்சிருக்கணும், உங்களை கணம் பண்ணிருக்கணும், உங்களுடைய மரியாதை தெரியாம அவர் நடந்துகிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த எஜமானுக்கு சாதகமா தான் பேசியிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. ஆனா அதுக்கு மாறா ஒருவேளை எஜமான் என்ன திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நியாயத்தை பேசினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெரிய காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, அதே போல ஏன் செய்யக்கூடாது? இது ஒரு சாதாரணமான காரியம் தானே, செய்துதான் பார்த்து விடலாமே, அந்த யோர்தான்ல 7 தடவை முங்கிதான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி அவர் கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, அல்லது அடிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஏற்ற சமயத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அவருடைய உக்கர கோபம் மாறுது. உடனே அந்த ஸ்நானம் பண்ணுகிறார். 2 ராஜாக்கள் 5:14 ஸ்நானம் பண்ணுகிறார். என்ன நடந்துச்சு வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். தேவஜனமே, இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே இவர் கோபப்பட்டு போறாரு. ஒருவேளை இந்த வேலையாட்களும் அவருக்கு சாதகமாகவே பேசியிருந்தா, எலிசாவை திட்டி இருந்தா, ஒருவேளை அந்த வேலைக்காரர்களை வேணா அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரோட வியாதி குணமாயிருக்காத. தேவஜனமே, நடந்தது என்ன? அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த குஷ்ட ரோகம் மாறி அவருடைய மாம்சம் ஒரு குழந்தைய போல மாறிச்சான். தேவஜனமே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில விஷயங்களை நம்ம அறிந்திருப்போம், ஆனால் நம்ம சொன்ன பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லி சொல்லாமலேயே அநேக தவறுகளுக்கு வழி வகுத்து விடுகிறோம். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த பந்தங்களில் பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய காரியங்கள் அவர்களிடத்தில் என்ன பேசணுமோ சமாதானம் பண்ணுங்கள், ஐக்கியம் பண்ணுங்கள். இன்றைக்கி அநேகர் போய் சமாதானம் பண்ணுறோங்கிற பேரில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டு வந்து விடுகிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் பண்ணுறோன்னு போய் இன்னும் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லி பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறார்கள். வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்களால், உங்கள் வார்த்தைகள்னால ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒருத்தரோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமே தவிர, இன்றைக்கி அநேகர் எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பிரச்சனைக்கு காரணமாய் மாறிவிடக்கூடாது. தேவஜனமே, அந்த வேலைக்காரர்கள் அன்றைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாகமானோட குஷ்டரோகம் மாறிச்சு. தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் கூட ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கான். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. உங்கள் வார்த்தைகள்னால் ஆலோசனை கொடுக்க முடியுமா? ஞானத்தை கொடுக்க முடியுமா? தேவ ஆலோசனையை நீங்கள் கொடுங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. உங்கள் வார்த்தைகள்னால் அநேகருடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னா அதை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோம், ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். உங்களுடைய வார்த்தைகள் கூட குடும்பங்களை கட்டுறதா, ஐக்கியப்படுத்துறதா, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். ஆன்மீன் பல்லவத்தின் பிதாவே, இந்த பொற்பழங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் பேசுனீங்கப்பா. எங்களுடைய வாயை நாங்கள் திறக்கும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் வரணும் சுவாமி. எங்கே போனாலும் சரி, ஒரு வியாதியஸ்தர்களை பார்க்க போனாலும் சரி, ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு உறவினராக போனாலும் சரி, நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, எங்களோட வார்த்தையினால் நல்லது தான் நடக்கணுமே தவிர எங்களோட வார்த்தைகள்னால் அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்துவிடக்கூடாது. எங்கள் நாவுகளை கூட பிரதிஷ்டை செய்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் வாய்களினால் ஆசீர்வதியுங்கள், உங்கள் வாய்களினால் வாழ்த்துங்கள் அப்படின்னு. நன்மை செய்கிற உதடுகளாக எங்களுடைய நாவுகள் காணப்படட்டும். இந்த சத்திய வசனத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் இந்த சத்திய வசனத்தை தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் இந்த வசனத்தின் பிரகாரமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.